சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையால் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சத்குணபாஜன வர்க்க சபாஜன பாத்திர பூத்தமா சத்கருணா ஜலதௌ கிருதமஜ்ஜனம் ஆரியனமஜ்ஜனம் உர்த்வகதி நய. சத்குண என்பதிலே ஒரு தீர்க்கம் ஒரு ஹிரசம் இன்னொரு ஹிரசம், அதுவே திரும்பி திரும்பி பாஜன நை கதா என்று ஒரே கணம் திரும்பி திரும்பி நாலு பதம் நாலு தடவை வந்திருக்கிறது ஒவ்வொரு பாதத்திலும். இந்த புதிய விருத்தத்திலே இருக்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சத்குண பாஜன நல்ல பண்புகளின் உறைவிடம் ஆனவரே. பாஜனம்னா கொள்கலன், நல்ல குணங்களுக்கெல்லாம் இருக்கிற இடமானவரே. நைக சபா ஜன வர்க்க நிறைய சபைகளிலே மக்கள் திரள்களுடைய சபாஜன பாத்திர பகுமான சத்காரத்துக்கு பாத்திரமானவரே. அதாவது இந்த சுவாமி சுதாந்தகம் சுவாமி நிறைய சபைகளிலே வித்வத் சமாஜங்களிலே இருக்கிற ஜனங்களிடமிருந்து பகுமானங்களை அதிகமாக பெற்றிருக்கிறார். அப்படி சபாஜிக்கப்பட்டவரே பூஜிக்கப்பட்டவரே என்று சம்போதனம். ரகுத்தம அவருடைய திருநாமம் வீர ராகவாச்சாரியர் என்றே மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீர ராகவாச்சாரிய சுவாமியே கருணா ஜலதௌ உம்முடைய கருணை சமுத்திரத்திலே கிருத மஜ்ஜனம் மூழ்கி இருக்கிறேன் நான் அந்த எண்ணெய் அத்ய நமஜ்ஜனம் நமத்து நமஸ்காரம் பண்ணுகிற ஜனம் ஜனமான எண்ணெய் ஊர்த்வகதிநய வணங்குகிற எண்ணெய் மேல்கதிக்கு அழைத்து செல்லும் என்று பிரார்த்தனை. ஊர்த்வகதிக்கு என்னை அழைத்து போவீராக என்று. வழக்கம் போல இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் கூட அதே மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. முதலிலே சொல்லணி என்கிற சப்தாலங்காரம், ஜன என்கிற ரெண்டெழுத்து பதம் ஒன்று, அது ஐந்து தடவை இந்த ஸ்லோகத்திலே வந்திருக்கிறது. ஐந்து தடவையும் பத முடிவிலே வந்திருக்கிறது. சத்குணபாஜன என்று முதல் ஜன, நைக சபாஜன என்று இரண்டாவது ஜன, வர்க்க சபாஜன என்று மூன்றாவது ஜன, கிருதமஜ்ஜனம் அங்கே நாலாவது ஜன, நமஜ்ஜனம் என்று நாலாவது வரியிலே ஐந்தாவது ஜன. எல்லாமே பதத்தினுடைய முடிவிலே வந்த அஞ்சு தடவை வந்த ஜனம் என்பது ஒரு சப்தாலங்காரத்தை ஏற்படுத்துகிறது. இது சொல்லணி. பாஜனம் சபாஜனம் மஜ்ஜனம் என்றெல்லாம் வெவ்வேறு பதங்களுடைய முடிவிலே ஜனம் என்று வந்திருக்கிறது இதிலே. இது தவிர சபாஜனம் என்கிற ஒரு பதம் ரெண்டு தடவை வந்திருக்கிறது, வெவ்வேறு அர்த்தத்திலே வந்திருக்கிறது. சபா ஜனம் என்று பிரித்தால் சபை இருக்கிறதே அவை சதஸ்து, அதிலே இருக்கிற ஜனம் இருக்கிறதே மக்கள், அவை அவர்கள் சபா ஜனங்கள், அவையிலே இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். இது இதே சபாஜனம் என்பது வினை சொல்லாக இருக்கும் பொழுது ஒருவன் சபாஜிக்கிறான் இன்னொருவன் சபாஜிக்கப்படுகிறான் என்பது என்று சொல்லும் பொழுது சபாஜித்தல் என்றால் பகுமானித்தல் என்று அர்த்தம். ரெண்டும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருப்பதாலே இதிலே சிலேடை அலங்காரம் இருக்கிறது.
அதற்கடுத்தபடியா மூன்றாவதாக இன்றைய உபன்யாச தலைப்பு என்ன என்றால், நல்லாய் நீயே கொல்லாங்கிலாமையின் என்பது. இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பதத்திலே சத்குணபாஜனம் என்கிற இடத்திலே சத்குணபாஜனம் நல்ல பண்புகளுக்கு உறைவிடம் என்று சொல்வதனாலே நல்லாய் என்பது சூச்சிக்கப்பட்டது, குறிப்புணர்த்தப்படுவது. அதனாலே இதற்கு முத்ராலங்காரம் என்று பெயர். அதுவும் இருக்கிறது வழக்கமாக மூணு இருக்கிற வழக்கம், ஒன்னு சப்தாலங்காரம், இன்னொன்னு ஸ்லேஷாலங்காரம், அப்புறம் முத்ராலங்காரம். அந்த மூன்றும் வழக்கம் போல இன்றைய ஸ்லோகத்திலும் இருக்கிறது. இந்த வழக்கமான மூணுக்கு மேலாக இன்னொரு அலங்காரம் அதிகமாக இருக்கிறது இன்றைய ஸ்லோகத்திலே. அது விரோதாபாசம் என்கிற முரண்பாட்டு தோற்ற அணி என்பது. என்ன முரண்பாடு, எங்கே எப்படி தோன்றுகிறது என்றால், இதிலே நமஜ்ஜனம் என்ற ஒரு பதம் இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் சொன்னோம், நமஸ்காரம் பண்ணுகிற ஜனம், வணங்குகிற ஜனம் என்று சொன்னோம். அதை நமஜ்ஜனம் என்று பிரித்தால் மூகாத ஜனம் என்று அர்த்தமாகும். அது அதற்கு முன் சொன்னதோடு விரோதிக்கும். அதற்கு முன்னே உன்னுடைய கருணை கடலிலே முழுகின இந்த ஜனம்தான் நமஜ்ஜனம் என்று சொல்கிறோம். முழுகின ஜனத்தை எப்படி முழுகாத ஜனம் என்று சொல்ல முடியும் என்பது விரோதாபாசம். ஸ்நானம் பண்ணினவன் அதாவது கிருதமஜ்ஜனன், அதற்கெதிராக நமஜ்ஜனன் என்று ஆக முடியாது. அப்படி ஆனதாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. குளித்தனே வணங்கின காரணத்தாலே இது சரியா போகிறது. நமஜ்ஜனனாகிறான் சமஜ்ஜனனே. ஆஹா, விரோதாபாச அலங்காரம் என்கிறதும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். தேவனின் பார்வைகள் தேவ சதாத்வதீயாக கடாட்சாக, தேவனின் பார்வைகள் தேவர் ஆ போல் மிக. தேவர் ஆ என்றால் தேவலோகத்து பசு. சரஸ்வதியின் சம்ஸ்ரித காமதேனும் என்று சொல்லப்பட்ட காமதேனுதான் தேவர் ஆ, தேவலோகத்து பசு. அது போலே மிக தேவையாம் பேச்சை, இந்த பேச்சு மிக தேவையான பேச்சு என்று ஏன் ஆகிறது என்றால், அமிர்தம் கரந்தீம் ஸ்ரோத்ரேஷு, அதனாலே மிக விரும்பப்படுகிற பேச்சாகிறது. அதை என் நாவக தெழுதிவை, என்னுடைய நாக்கிலே அந்த நல்ல பேச்சை எழுது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பிரார்த்தனை. தேவனின் தேவரா தேவையாம் நாவக என்று எதுகையோடு வந்து செய்யுலக அமைந்தது. இன்றைய தலைப்பு நல்லாய் நீயே பொல்லாங்கிலாமையின் என்பது. இதற்கு அர்த்தம், நற்பண்புகள் நிறைந்தவன் நீ, தீங்குகள் இல்லாத காரணத்தார் என்று. இதிலே நாம் இன்றைக்கு அனுபவிக்க வேண்டிய ஏழு எட்டு கருத்துகள் உண்டு. அவற்றிலே முதலானது பெருமாள் சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணர் என்பது. நல்லவர், நல்ல குணங்கள் என்று, கல்யாண குணங்கள் என்று என்னென்ன இருக்கின்றனவோ அந்த குணங்கள் சமஸ்தத்தாலையும் நிறைந்தவர் என்பது நல்லாய் என்ற பதம் காண்பிக்கிற கருத்து. அடுத்து இரண்டாம் பதம் பொல்லாங்கிலாமையின் என்றால், அவருக்கு கேயமானது வெறுத்தத்தக்கது விட தப்பானது எதுவும். அது இரண்டாவது கருத்து. இப்போ முதல்ல முதல் கருத்தை ஆரம்பிப்போம். ஏன் நல்ல குணங்கள்,
நல்ல குணங்கள் உண்டவர் என்றால் சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணர் என்றால் கல்யாண குணம் என்று எதை சொல்லலாம் என்று கேட்டால், முதலிலே இதிலெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர் பூர்வாச்சாரியர்கள் பண்ணின ஸ்தோத்திர கிரந்தங்களில் எல்லாவற்றுக்கும் முற்பட்ட ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்தோத்திர ரத்னம் என்பதை வழிகாட்டி அதிலே ஆள வந்தார். அதிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை இப்பொழுது பார்ப்போம். பகவானுக்கு என்ன நல்ல குணங்கள் இருக்கின்றன என்பதை அந்த ஸ்லோகத்திலே பார்க்கலாம். குணவான் ரிஜு ஸ்ருதி மிருதுர் தயாளுர் மதுர சிரஸ்தவஹ கிருதி கிருதஜ்ஞ ஸ்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோதீ. இந்த ஸ்லோகத்திலே பெருமாளுக்கு என்று சில நல்ல குணங்கள் இருப்பதாக ஒரு பட்டியல் இருக்கிறது. நீ வசி, நீ வதான்யன், நீ குணவான் என்று சொல்லும் பொழுது 12 நல்ல குணங்களை கூறுகிறார் ஆடவந்தார். இதிலே முதலிலே சொன்னது வசி என்பது வசத்தில் கொண்டமை. வசி என்பதற்கே இரண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். நாம் இப்பொழுது வசத்தில் எல்லாவற்றையும் வைத்திருப்பதை சொல்லுவோம். இரண்டாவது வதான்யா என்ற பதத்தாலே சொன்னது வள்ளல் தன்மை, வாரி வாரி வழங்குகிற பண்பு. மூன்றாவதாக குணவான் என்ற பதத்தாலே சொன்னது கலந்து பழகுகிற பண்பு. குணம் என்றாலே சௌகீல்ய குணம் முதலில் வரும். நாலாவது ருஜு என்ற பதத்தாலே சொன்னது நேர்மை என்பது. ஐந்தாவது சுதி என்ற பதத்தாலே சொன்ன தூய்மை. ஆஹா, இப்படி முதல் வரியிலே வசீவதன்யோ குணவான் ரிஜு சுதி என்கிற வரியிலே 5 நல்ல குணங்களை சொல்லியாயிற்று. அடுத்தது இரண்டாவது வரியிலும் இதே மாதிரி 5 நல்ல குணங்கள். மிருதுஹு மென்மை, தயாளுஹு கருணை, மதுரஹ இனிமை, ஸ்திரஹ உறுதி, சமஹ நடுநிலைமை என்று மிருதுர் தயாளுர் மதுர ஸ்திர சமஹ என்கிற வரியிலே 5 கல்யாண குணங்களை சொல்லியாச்சு. அதற்கடுத்தது மூன்றாவது வரி கிருதி கிருதஜ்ஞ. கிருதி என்பதற்கும் 2 விதமாக அர்த்தம் சொல்லலாம். இங்கே செயல் கொண்டவன் அல்லது பாக்யசாலி என்று சொல்லலாம். கிருதஜ்ஞ, நன்றி அறிதல் என்கிற பண்பு கொண்டவன். இதுவரையில் 12 குணங்கள் சொல்லியாயிற்று. இந்த குணங்கள் எல்லாம், இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் உனக்கு சுவாவமாகவே இயல்பாகவே இருக்கின்றன. நீ இந்த 12 மாத்திரமல்ல, இதே போல சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் ஒரு அமிர்த கடலாக இருக்கிறாய். இந்த குணங்கள் எல்லாம் உன்னுடைய அமிர்த கடலிலே ரத்னங்கள் போல விளர்கின்றன. நீதான் அந்த குணங்களுடைய கடல். இப்பொழுது இந்த குணங்களை எல்லாம் பாடுவது அதுவே கூட புண்ணியமான படியினாலேதான் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஆளவந்தார் இவற்றை எல்லாம் கோர்த்து ஒரு பத்தியமாக்கி பாடியிருக்கிறார். இந்த ஆச்சாரியர் காண்பித்த வழியிலேயே நடக்கிறார் இவருடைய பிரசிஷ்யரான பகவத் ராமானுஜர். அவர் பெரிய கத்யம், அதாவது சரணாகதி கத்யம் என்பதிலே பெருமாளுடைய திருகுணங்களை ஒரு பட்டியல் போடுகிறார். அந்த கத்ய சூர்ணிகை இப்பொழுது ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் கௌசீல்ய வாத்சல்ய மார்த்தவார்ஜவ சௌஹார்த காம்ய காருண்ய மாதுரிய காம்பீர்ய உதாரியதா குரிய தைரிய தைரிய சௌர்ய பராக்கிரம சத்யகாம சத்யகாம சத்யசங்கல்பத்வ கிருதித்வ
कृतज्ञताध्यसंखेय कल्याण गुण गणौघ மகார்ணவா என்று கத்தியம். இதிலே இது ஒரே சமஸ்தபதமாக இருக்கிறது. இதுல 25 திருகுணங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருகுணங்களுக்கு சில அடைமொழிகள் இருக்கின்றன. சுவாபாவிக என்றும் அனவதிகாதிசய என்றும் அதையெல்லாம் இயல்பாகவே அவனுக்கு திருகுணங்களாக அமைந்திருக்கின்றன. எல்லையில்லாமல் அதிகமாக மேன்மை பெற்று அமைந்திருக்கின்றன. இது 25 மாத்திரம் இல்லை, ஆதி என்று ஒரு பதம் இருக்கிறது. இது முதலான பல குணங்கள். முதலிலே 6 குணங்களை ஒரு கோப்பாக சேர்த்து சொல்கிறார். ஞானபலைஸ்வரியவீர்யசக்தி தேஜஸ் என்று இந்த 6 பல இடங்களிலே சேர்த்து பேசப்பட்ட குணங்கள். பகவான் என்கிற பதத்திலே முதல் பகுதியாக பக என்று ஒரு பதம் இருக்கிறது. அந்த பக என்பதற்கு இந்த 6 குணங்கள் தான் அர்த்தம் என்று பராசர மகர்ஷி சொல்கிறார். தன்னுடைய புராண ஸ்லோகத்திலே இந்த 6 தான் பஜ என்று பெயர். எந்த 6? ஞானம், பலம், சக்தி, வீரியம், தேஜஸ், ஐஸ்வர்யம். இந்த 6 முக்கியமான குணங்கள். ஒரு விதத்திலே இந்த மகர்ஷி என்ன கருதுகிறார் என்றால், இந்த 6 சொன்னால் இதிலே மற்றவற்றை எல்லாம் அடக்கிவிடலாம் என்று அவருடைய கருத்து. அதனாலே இங்கேயும் ஆட்சிக்காரரும் முதலிலே அந்த 6 சொன்னார். பிறகு கௌசல்யம் முதலியவற்றை தனியாக மேலே சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த குணங்கள் நமக்கு மிகவும் உபயோகப்படுகிற குணங்கள். கௌசல்யவாத்சல்யம் முதலியவை அப்படி என்னென்ன சொல்கிறார் என்றால், கௌசல்யம் என்பது கலந்து பழகும் பண்பு, வாத்சல்யம் தாய் தனையினிடம் காட்டும் குழந்தையிடம் காட்டுவது போன்ற ஒரு பரி, மார்தவம் என்பது மென்மை, ஆர்ஜவம் என்பது நேர்மை, சௌஹார்து சாமியம் என்கிறது நடுநிலை, காருண்யம் என்பது மாதுரியம் என்பது இனிமை, காம்பீர்யம் என்பது ஆழம் அல்லது மிக்காக இருக்கும் தன்மை, ஔதாரியம் என்பது வல்லன்மை, சாதுரியம் சாமர்த்தியம், தைரியம் என்பது நிலைப்பாடு, தைரியம் என்பது சங்காமை, சௌரியம் என்பது ஒரு சூரத்தன், ஆக்கிரமம் என்பது யுத்தம் முதலியவற்றிலே ஜெயிப்பதற்கு ஆற்றல், சத்திய காம என்பது எண்ணங்கள் எல்லா விருப்பங்களும் உண்மையானவை, விருப்பங்கள் அவருக்கு நிறைவேறும் என்று ஒரு அர்த்தம், அவனுடைய விருப்பங்கள் சத்தியமாக இருக்கும் என்பது, சங்கல்பத்துவம் என்பது எண்ணினதெல்லாம் நிலைக்கும் சித்திக்கும் என்பது, கிருத்தவே பார்ப்போம் பாக்யசாலித்தன்மை, கிருத்த ஜ்ஞதா என்பது நன்றி அறி, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆதி அசங்கேயான குண, இது முதலான அசங்கேய அடங்காத கல்யாண குணங்கள், அந்த குணங்களுடைய கணங் கூட்டங்கள், அந்த கணங்களுடைய ஓகங்கள், ஓகம் வெள்ளம், அருணவம் ஒரு மகா சமுத்திரமாக இருக்கிறார் பகவான். பகவான் ஆ சமுதிரத்திலே இந்த குணகணங்கள் எல்லாம் கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று இந்த கத்திய சூர்ணிகையினுடைய இதுல மொத்தம் எத்தனை குணங்கள் என்று கேட்டால், அசங்கேயா எண்ணில் அடங்காத என்று விட்டு போனவை ஏராளமாக இருக்கின்றன. உதாரணமாக தூய்யம் முதலிய எத்தனையோ அந்த பட்டியலிலே காணும். சொல்ல போனால் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே 1000 இருக்கின்றனவே, அந்த திருநாமங்களிலே ஒவ்வொன்றும் ஒரு குணத்தை இட்டு வந்த திருநாமமா. ஞானி
गौणानि विख्यातानि महाति என்று அங்கேயே சொல்லி காண்பிக்கிறார் வியாசர். இந்த திரு கௌணானி என்று, கௌணம் என்றால் குணம், குணத்தை விளக்கும் திருநாமங்கள். நம்மால் முடிந்தவரை திருகுணங்களை எல்லாம் நாம் அனுசந்திக்க வேண்டும். பெருமாளுடைய குணங்களையும் சேஷ்டிதங்களையும் அனுசந்திப்பதற்கு துணையாக நிற்பதுதான் சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்பது. அவற்றால் ஏற்பட்ட பெயர்களை மட்டும் நாம் அதிலே கீர்த்திக்கிறோம். அந்த குணங்களையும் அவர் புரிந்த செயல்களையும் சேர்த்து அனுசந்திப்பது நமக்கு பிராப்தம். ஒவ்வொரு நாளும் நாம் கார்த்தால வேளை தூங்கி எழுந்த உடனே நாம் பண்ண வேண்டிய காரியம் பகவத் குண சேஷ்டித கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனத்தோடு கூட அது நடைபெறும். அதை பண்ண வேண்டும். அதை பண்ணுவதற்கு அதுக்கென்றே ஒரு கத்திய பகுதி இருக்கிறது ஆன்மீகத்திலே. கோபால தேசிக ஆன்மீகத்திலே படுக்கையில் தூங்கி எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய கத்தியம் இருக்கிறது. அதனுடைய ஆரம்பம் அகிலஹேய பிரத்யனீக கல்யாணைகதா என்பது முதல் தூர்ணிகையா இருக்கிறது. இது அதாவது அகிலஹேய பிரத்யனீக கல்யாணைகதானா என்பது சரணாகதி கத்தியத்திலே பெருமாளை சம்போதனம் பண்ணி கூப்பிடுகிற கத்திய பகுதியிலே முதலிலே அங்கேயும் இருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? அகில ஹேய பிரத்யனீக, எல்லா பொல்லாங்குகளுக்கும் எதிர்த்தட்டு, பொல்லாங்கு இல்லாதவன் என்று இந்த மும்மணிக்கோவை வரியிலே சொல்லியிருக்கிறோமே, சொல்லாய் நீயே பொல்லாங்கிலாமை என்பதைத்தான் சம்ஸ்கிருதத்திலே அகிலஹேய பிரத்யனீக கல்யாண ஏகதானா என்று சொல்கிறோம். கல்யாண ஏகதானா என்பதுதான் நற்பண்புகளுக்கெல்லாம் உறைவிடம் என்றது இங்கே நல்லாய் நீயே என்று சொன்னது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்? பொல்லாங்குகள் இல்லாததை முதலிலே சொல்லிவிட்டு நல்லா நீ என்பதை இரண்டாவதாக சொல்கிறோம். எல்லா பொல்லாங்குகளுக்கும் எதிர்த்தட்டாக இருந்து எல்லா கல்யாண குணங்களுக்கும் ஒரே இடமானவனே என்கிற இதை பிரதி தினமும் நாம் சொல்ல வேண்டும். இந்த கருத்து அவ்வளவு முக்கியம். அதனாலே இது நித்தியானுசந்தேகம் அப்படி ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இப்பொழுது இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலே பயின்மதினியே பயின்மதி தருதலின் என்று ஆரம்பித்து என்னென்னவோ சொன்னோமே பெருமாளுடைய குணங்கள் சேஷ்டிதங்களை எல்லாம், அதில எந்த வரியையும் இந்த மாதிரி பிரதிதினம் எழுந்தவுடனே சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. தாயும் நீயே சாய தந்துகத்தல் உடனே சொல்ல வேண்டாம். தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்று சொல்ல வேண்டாம். ஆனால் தினமும் எழுந்தவுடனே நாம கூட சங்கீர்த்தனம் பண்ண வேண்டியது என்ன என்றால் அகிலகேய கல்யாணைகதானா என்பதை சொல்ல வேண்டும். அதற்கு என்ன அர்த்தம்? சொல்லாங்கினவனே என்று அர்த்தம். அதை நித்தியம் சொல்லும் முக்கியமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இது மட்டுமல்ல, திருவாராதன காலத்திலேயும் நித்தியம் அகிலஹேய பிரத்யனீக கல்யாணைகதானா என்று சொல்கிறோம். உண்மையிலே சரணாகதி கத்தியம் மொத்தத்தையும் முடிந்தால் சேவிக்கிறோம். சேவிக்க முடியவில்லை என்றால் அதில் சில சூர்ணிகைகளை சேவிக்கிறோம், அதில் இது பண்றோம். அதனாலே இந்த பொல்லாங்கிலாமை நல்லா நானமை என்பதனுடைய முக்கியத்துவம் நமக்கு நன்றாக தெரிகிறது. இப்பொழுது பெருமாளுக்கு பொல்லாங்கு கிடையாது என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். லோகத்திலே பொது ஜனங்கள் பல பேர் பெருமாளிடம் அடிக்கடி குறை காண்பது வழக்கம். கடவுள் இது சரியில்லை, கடவுளிடம் இன்னொன்று சரியில்லை என்றதெல்லாம் பொதுவாக, அது குறிப்பாக தங்களுக்கு ஏதோ துக்கம்
கடவுளை நிந்திப்பது வழக்கம். அவர்கள் காட்டுகிற குறைகள் இரண்டு கடவுளிடம் என்ன என்றால், அவர்கள் என்றால் பொது ஜனங்கள் மட்டுமில்லை, நிறைய யோசித்து சிந்தித்து அலசி ஆராய்ந்தவர்கள் கூட நிறைய பேர் இரண்டு குறைகளை சொல்கிறார்கள். ஒன்று பட்சபாத, இன்னொன்று இரக்கம் இல்லாமை என்பது. இந்த குற்றச்சாட்டு இன்று நேற்று அல்ல, பல்லாயிரம் வருஷங்களாக பல பேர் பகவான் வந்து நடுநிலை கிடையாது, சில பேரிடம் பட்சபாதம் பண்ணுகிறான் என்றும், அவனுக்கு இரக்கம் போதாது, நிறைய பேருக்கு துக்கத்தை கொடுக்கிறான் என்றும் இந்த குற்றத்தை நிறைய பேர் சுமத்தி வந்திருக்கிறார்கள். பாதராயணருடைய பிரம்மசூத்திரம் என்கிற வேதாந்த கிரந்தத்திலே கூட, பிரஸ்தான திரயத்திலே ஒன்றான அவ்வளவு முக்கியமான பிரம்மசூத்திர கிரந்தத்திலே கூட இது பூர்வபக்ஷமாக உண்டு. எது? பெருமாளுக்கு பட்சபாதம் என்பதும் தயையின்மை என்பதும் இரண்டு கெட்ட குணங்கள் போல் தெரிகிறதே என்று. பிறகு சித்தாந்தம் அப்படி கிடையாது என்று மறுக்கப் போகிறது. அதை இந்த கெட்ட குணத்தை பெருமாளுக்கு இருப்பதாக சில பேர் ஸ்ரீபாஷ்ய வரிகள் மூலம் கேட்போம். ஸ்ரீபாஷ்யங்களை சேவித்தாலே புண்ணியம், அதனாலே சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து சில வரிகளை சேவிக்கப் போகிறோம். இப்பொழுது ஒரு வரி, தேவ திரிய மனுஷ்ய சாபராத்மனா உத்கிருஷ்ட மத்தியம அபகிருஷ்ட சிருஷ்டியா பக்ஷபாத பிரசஜ்யேத என்று வரி. இதற்கு என்ன அர்த்தம்? கடவுள் உலகை படைக்கிறாரே, அப்பொழுது ஆரம்பத்திலே எல்லாருக்கும் சம வாய்ப்பா கொடுக்கிறார், எல்லாரையும் சமமாகவா படைக்கிறார்? அப்பொழுதே பட்சபாதம் ஆரம்பித்து விட்டது. நாலு வகை யோனிகளாக பிரிக்கிறார், ஒவ்வொரு வகையிலும் பல உள் வகைகளும் உண்டு. தேவர்கள் என்று ஒரு வகை, வில்லங்குகள் என்று ஒரு வகை, மனுஷர்கள் என்று ஒரு வகை, தாவரங்கள் என்று ஒரு வகை. தாவரங்கள் என்பதிலே செடி கொடிகள் அடங்கும், மனுஷர்கள் என்பதிலே ஆண்கள் பெண்களாகிய நாம் அடங்குவோம், கிரியக் என்பதிலே ஆடு மாடு குதிரை என்பவை அடங்கும், தேவா என்பதிலே வசுக்கள் ருத்ரர்கள் ஆதித்யர்கள் இவர்கள் எல்லாம் அடங்குவார்கள். இப்படி நாலு வகைப்பட்டிருக்கிறது ஜீவராசி. இந்த நாலு வகையிலே எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றன. உத்கிருஷ்ட மத்தியம அபகிருஷ்ட சிருஷ்டியா என்கிறார். படைக்கும் பொழுதே சில பேர் உயர்ந்தவர்கள், சில பேர் நடுத்தரமானவர்கள், சில பேர் நீச்சமானவர்கள், தாழ்ந்தவர்கள். அப்படி சிருஷ்டித்தால், அப்படி சிருஷ்டிக்கிறானே கடவுள், அவனுக்கு பட்சபாதம் பிரசஜேதா என்றால் பிரசங்கிக்கும் பட்சபாதம் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுகிறது. இது ஒரு குற்றம் என்றால், படைக்கிறவனுக்கு இன்னொரு குற்றமும் எழுந்து வருகிறது பன்னாட்களாக. அது நைர்கிரண்யம், அதாவது ஈவிரக்கம் இல்லாமை என்பது. அது ஏன் வருகிறது அவனுக்கு என்றால், அதிகோர துக்கயோக கரணாதி நைர்கிரண்யம் ச அவர்ஜனீயம். படைக்கிறவர்களிலே, படைக்கப்படுகிறவர்களிலே பெரும்பாலானவர்களுக்கு மிகவும் கோரமான பயங்கரமான துக்கங்கள் ஏற்படுகின்றன சம்சாரத்தில். அந்த காரணத்தினாலே இப்படியெல்லாம் படைத்தவன் இருக்கிறானே, அவனுக்கு ஈவிரக்கம் இல்லையா என்ற கேள்வி அவர்ஜனீயமாகிறது. அதை விட முடியவில்லை, கேட்கத்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. இப்படி பெருமாள் மேலே ரெண்டு குற்றத்தை சொல்லியாயிற்று.
சம்ஸ்கிருதத்திலே சொன்னால் அவர் விஷமமானவர், அவர் நிர்கிருணர். விஷமமானவர் என்றால் பட்சபாதம் கொண்டவர், நடுநிலை தவறியவர். நிர்கிருணர் என்றால், கிருணா என்றால் ஈவிரக்கத்துக்கு பெயர், அது இல்லாதவர். அப்படி குற்றம் சுமத்திய பிறகு அதற்கு பதில் சொல்கிறார் பாதராயணர் தன்னுடைய சூத்திரத்திலே. நீங்கள் சொன்ன வைஷம்யம் நைர்கிருண்யம் என்ற இரண்டும் கிடையாது பகவானுக்கு. என்ன காரணம்? இந்த துக்க யோகம் என்பதும் தாரதம்யம் என்பதும் கடவுளாக ஏற்படுத்தினதில்லை, வேறு காரணத்தினாலே அது ஏற்பட்டது என்று. ந பிரசஜே ஜாதாம் வைஷம்யம் என்றும் நைர்கிருண்யம் என்றும் சொன்ன இரண்டு குற்றங்கள் பிரசங்கிக்காது. ஏனென்றால் ஒரு காரணத்தால் அல்லவோ அந்த தாரதமியம் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன என்றால், சிருஜ்யமான தேவாதி கர்ம சாபேக்ஷத்வாதி விஷம சிருஷ்டி. சிருஷ்டி சமமாக இல்லை, அதிலே தாரதமியங்கள் இருக்கின்றன, விஷமமான சிருஷ்டிதான் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். இருந்தாலும் இந்த விஷம சிருஷ்டிக்கு காரணம் வேறொன்று. சிருஜ்யமான தேவாதி கர்ம, தேவர்கள் முதலியவர்களை படைக்கிறானே, அப்படி படைக்கப்படுகிற தேவர்கள் முதலியவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கர்ம இருக்கிறதே, நல்வினை தீவினை என்பது, அந்த கர்மத்துக்கு ஏற்றபடி அவர்கள் பிறப்படைகிறார்கள். இந்த பிறவி சுழலானது அனாதி. எந்த பிறவியை எடுத்தாலும் அதற்கு முற்பிறவி என்று ஒன்று உண்டு. அந்த முற்பிறவியிலே அவன் பண்ணின தீவினை நல்வினைகள் உண்டு. அந்த தீவினை நல்வினைகளுக்கு விளைவாக இந்த பிறவி எந்த யோனியிலே அவனுக்கு வாய்க்கும் என்று அதன் மூலமாகவே தீர்மானம் ஆகிவிடுகிறது. இப்பொழுது இதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். உலகத்தை படைக்கிறவன் மீது குற்றச்சாட்டு, அவன் எல்லாரையும் ஒரே மாதிரியாக படைப்பதில்லை. சிலரை தேவராகவும், சிலரை விலங்குகளாகவும், சிலரை மனிதர்களாகவும், சிலரை தாவரங்களாகவும் படைக்கிறான். இதனால் சிலருக்கு உயர்ந்த பிறவியும், சிலருக்கு நடுத்தர பிறவியும், சிலருக்கு கீழான பிறவியும் கிடைக்கின்றன. அதனால் கடவுள் பக்ஷபாதியாகிறான், சமநிலை பிறழ்கிறான். பட்சபாதம் என்பது ஒரு கெட்ட குணம், அது ஒரு பொல்லாங்கு, அது அவனுக்கு இருக்கிறது. பொல்லாங்கிலாமை என்று சொல்லக்கூடாது, அவனுக்கு பொல்லாங்கு உண்டு. இன்னொரு பொல்லாங்கு என்னவென்றால், பிறவியிலே அவன் தள்ளுகிறானே, அப்படி படைக்கப்படுகிறவர்களுக்கு நிறைய துக்கம் சம்பவிக்கிறது. இவர்களுடைய துக்கத்துக்கு இறைவனே முக்கிய காரணமாகிறான். அவன் நினைத்திருந்தால் இவர்களுக்கு துன்ப படைப்பு இல்லாமல் பண்ணி இருக்கலாம், படைப்பே இல்லாமலும் பண்ணி இருக்கலாம், படைத்தாலும் இன்ப படைப்பாக பண்ணி இருக்கலாம். அவனுக்கு அருள் அல்லது ஈவிரக்கம் என்பது இருந்திருந்தால் நமக்கு இந்த அல்லல் எல்லாம் ஏற்படாது போகும். வாஸ்தவத்திலே அவ்வாறு இல்லையே, நம்மை பாடாகப்படுத்துகிற சூழலிலே தள்ளி சிந்திக்கிறானே இந்த கடவுள். அதனாலே இது இன்னொரு தீய குணம் அவனுக்கு. அவன் இரக்கம் கெட்டவன், அவனுக்கு நடுநிலை நேர்மையும் கிடையாது, ஈவிரக்கமும் கிடையாது. அவனுக்கே நம்மை படைக்கிற கடவுள் இது. அவனுடைய பொல்லாங்கானபடியினாலே நல்லாயினியே பொல்லாங்கிலாமையின் என்று கூறுவது ஆட்சேபத்துக்குரியது என்று கூறுபட்சம் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டு இதற்கு விடையும் பகர்கிறார் பாதராயணர் பிரம்மசூத்திரத்திலே. வைஷம்யனையிற்கு வைஷம்யமும் கிடையாது,
நைர்கண்யம் என்கிற இரக்கமின்மையும் கிடையாது. தாரதமியத்துடன் சிருஷ்டித்தால் கூட ஏன் வைஷம்யம் கிடையாது என்று கேட்டால், தாரதமியத்துக்கு காரணம் வேறே இருக்கிறதாலே இவனுக்கு வைஷம்யம் கிடையாது என்கிறோம். துக்கத்தோடு படைப்பதிலே கூட இவனுக்கு இரக்கமின்மை கிடையாது என்று ஏன் சொல்கிறோம் என்றால், அப்படிப்பட்ட துக்கத்தோடான படைப்புக்கு வேறு காரணம் இருக்கிறது என்கிறோம். அதனாலே கடவுளுக்கு அங்கே நைர்கண்யம் கிடையாது. கடவுளாகவே பாரபட்சம் பண்ணினால் அல்லவா அவனுக்கு வைஷம்யம் என்கிற பொல்லாங்கு உண்டாகும். கடவுளாகவே துக்க சூழலிலே நம்மை அமிழ்த்தினால் அல்லவா தயையில்லாதவன் என்கிற குறை அவனுக்கு உண்டாகும். அவன் தானாகவே அப்படி செய்யவில்லையே, அவரவருடைய வினைகளுக்கேற்ப அவரவருக்கு பிறவி அமைகிறது என்பது நியதி. தேவர்களாக பிறக்கும்படியான ஒரு புண்ணிய காரியத்தை நாம் பண்ணியிருந்தால் நாம் தேவராக பிறக்கலாம். ஒரு விலங்காக பிறக்கும்படியான அளவு குறைந்த புண்ணியமும் அதிக பாவமும் பண்ணியிருந்தால் நாம் விலங்காக பிறப்போம். இந்த நியதியிலிருந்து கொஞ்சம் கூட திரழாமல் படைக்கிறபடியினாலே கடவுள் நிஷ்பக்ஷபாதி, பாரபட்சம் இல்லாதவன். எவருக்கு தேவராக பிறவி, எவருக்கு விலங்கின பிறவி, எவருக்கு மனுஷ பிறவி, எவருக்கு செடி பொடி பிறவி என்பதையெல்லாம் அன்னிஷ்டப்படி ஸ்வைரமாக எதேச்சையாக தீர்மானிப்பதில்லை அந்த கடவுள். அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்றபடி அவன் நடத்துகிறான் அவரவர் விதிப்படி. ஆகையாலே அவனுக்கு கல் நெஞ்ச தோஷமும் கிடையாது, நடுநிலை தவறிய தோஷமும் கிடையாது. இத்தோடு நிறுத்தவில்லை பாதராயனர் தன்னுடைய விளக்கத்தை. அவர் இன்னும் மேலும் நீட்டித்து விளக்கம் கொடுக்கிறார். ததா ஹி தர்ஷயதி என்று அதே சொல் வைஷம் எனப்பேக்ஷர்ஷயதி என்று. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அப்படி அல்லவா காண்பிக்கிறார் என்று. காண்பிக்கின்றன ஸ்ருதி ஸ்மிருதிகள், தர்ஷயந்தி ஹி ஸ்ருதி ஸ்மிருதய ஸ்ரீபாக்கிய வாக்கியம். ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் இந்த விஷயத்தை காண்பிக்கின்றன. எந்த விஷயத்தை? தாரதமியத்துக்கு காரணம் வேறு, அவரவர் கர்ம வினைதான் என்பதை ஸ்ருதியும் சொல்கிறது, ஸ்மிருதியும் சொல்கிறது. ஸ்ருதி எங்கே சொல்கிறது என்றால், ஸ்ரீபாஷ்யத்திலே இந்த மேற்கோளை காண்பிக்கிறார். சாதுதாரி சாதுர் பவதி பாபகாரி பாபோபவதி என்று. நல்லதை பண்ணினவன் நல்ல பிறவி பெறுகிறான், பாவத்தை பண்ணினவன் கெட்ட பிறவி பெறுகிறான். ஸ்மிருதி எங்கே சொல்கிறது என்றால், பராசரருடைய ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே நிமித்த மாத்திரமே வாசௌ சர்க்கர்மணி. சர்க்கம் என்றால் படைப்பு, சர்க்கர்மா என்றால் படைப்பு தொழில். இந்த படைப்பு தொழிலே சுருஜ்யானாம் படைக்கப்பட வேண்டியவர்களுக்கு அசௌ இந்த கடவுளானவன் நிமித்த மாத்திரம் ஏவ, ஒரு நிமித்தம் மட்டுமே. யார் அவர்கள், எப்படி எப்படியே எந்தெந்த இடத்திலே பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் அவரவர் வினைப்படியே நிர்ணயமாகிவிட்டது. இதனாலே கடவுள் நிமித்திர மாத்திரமானபடியாலே அவருக்கு வைஷம்ய நைர்கண்யங்கள் வராது என்று ஸ்ருதி ஸ்மிருதிகளும் சொல்லிவிட்டன. இந்த கருத்தை நானாக சொல்லவில்லை பாதராயணர், இந்த உத்தரம் வேதத்திலும் புராணத்திலும் காட்டப்பட்டதுதான் என்று கூறி அதற்கு வலுவூட்டுகிறார். ஒரு வேத வாக்கியத்தையும் ஒரு புராண வாக்கியத்தையும் ஸ்ரீபாஷ்யத்திலே ராமானுஜர் காண்பிக்கிறார். அதனாலே எவரவர் எப்படி பிறப்பார்கள் என்பதிலே கடவுளுக்கு ஒரு பங்கு கிடையாதானபடியாலே வைஷம்ய நைர்கண்யங்கள்
இவ்வாறாக சில விஷமிகள் கடவுள் மீது அபாண்டமாக சுமத்திய ரெண்டு குற்ற சாட்சிகளையும் வேதமும் புராணமும் தெளிவாக எதிர்க்கின்றன என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம். பாதராயண சூத்திரத்திலிருந்தும் சீபாஷ்யத்திலிருந்தும் அதனாலே மூதலித்த விஷயம் என்ன என்றால் பொல்லாங்கிலாமையின் என்பது. அடுத்த ஆட்சேபம், இந்த பொல்லாங்கு வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் வேறொரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களே நிறைய பேர்கள். அவர்கள் சுமத்துகிற இன்னொரு குற்றச்சாட்டு கடவுள் மீது என்ன என்றால், நான் பண்ணுகிற தப்பையெல்லாம் நானாகவே பண்ணிவிட முடியுமோ, அவனன்றி அணுவும் அசையாதே, அவன்தானே என்னை தப்பு வழியில் செலுத்தியவன், அம்பை செலுத்தியவன் மீது கோபிக்காமல் அம்பின் மீது எவனாவது பாய்வானோ, அவன்தானே என்னை பாவம் செய்வித்தவன், அவன் பாவியாகாவிட்டும் நேரடியாக பாவத்துக்கு துணை போன குற்றமாவது அவனுக்கு இருக்கிறது, என் இஷ்டப்படி என்னை விட்டார் என்னுடைய பாவங்களுக்கு நான் பலன் அனுபவிக்கணும், அப்படி இல்லையே என்னை இயக்கிய கடவுளுக்குத்தான் இந்த வினை குற்றமும் சேரும், அவன் குற்றவாளியே என்பது இப்பொழுது வாதம். அதற்கு எதிர்வாதம் என்ன, அவனுக்கு இந்த பொல்லாங்கு கூட கிடையாது என்பது உத்தரம். ஏன் என்றால் அவன் நமக்கு ஓரளவு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறான். நாம் நினைத்தபடியெல்லாம் கையை நீட்ட முடிகிறது, காலை வடக்க முடிகிறது, அப்படியெல்லாம் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறோம். அது போலவே நல்ல காரியம் பண்ணுவதற்கும் கெட்ட காரியம் பண்ணுவதற்கும் நமக்கு ஓரளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தவறாக்கி கொண்டு தீவினை புரிந்தோமானால் அது கடவுளுடைய குற்றமாகாது. அவன் அதற்கு உடந்தையாக இருந்தாலும் கூட அவனுக்கு குற்றமில்லை. ஏனென்றால் அந்த உடந்தைத்தனம் இருக்கிறதே, அது பொது விதிமுறைக்கு உட்பட்ட ஆதாரண உடந்தைத்தனம், அதன் விளைவுகளுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு என்பதை அவன் ஏற்கனவே சாஸ்திரங்களிலே முன்னறிவிப்பு வேறு பண்ணிவிட்டான். தப்பு பண்ணினால் அதற்கான பொறுப்பு நாம் தான். இனி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர அவன் மீது பொல்லாந்து கிடையாது. இதை சொல்லுகிற ஸ்லோகம் ஸ்வாநுஜ்ஞாமநவாப்யதர்ப்பபரதஃஸ்வாஜ்ஞாம் விலங்கேதயஃ பக்யைவேஹ தனோதி லௌகிக நிருபஃ சண்டோபி தண்டம் ருஷா. இது குற்றச்சாட்டே. அந்தர்யாம்ய பதே ப்ரவர்த்ய பவினோ ஹந்த ஸ்வயம் நஹரகே தான் பாதயதி க்ருதா தது ந கிம் நாத்யனோ நிர்க்ருணஹ. நாம் உலகிலே எத்தனையோ ஈவிரக்கம் இல்லாத கொடுங்கோல் மன்னர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் கூட பண்ணாத கொடுமையை இந்த கடவுள் பண்ணி கொண்டிருக்கிறார். கொடுங்கோல் அரசர்கள் கூட தன்னுடைய அனுமதி பெற்று குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதில்லை, தன்னை எதிர்த்து கொண்டு குற்றம் புரிந்தால்தான் தண்டிக்கிறார். திமிர் பிடித்து தன்னுடைய ஆணையை மீறி தனக்கு தெரியாமல் அல்லது தனக்கு தெரிந்தே வேண்டுமென்றே எவர்கள் குற்றம் புரிகிறார்களோ, தன் விருப்பம் இல்லாமல் தன் அனுமதி இல்லாமல், அவர்களைத்தான் கொடுங்கோல் அரசர்களுக்கு தண்டிக்கிறார்கள். ஆனால் இந்த கடவுள் கொடுங்கோல் மன்னர்களை விட இருப்பான் போல இருக்கிறது. அவன் என்ன பண்ணுகிறான், புகுந்து கொள்கிறான். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் என்று
தானே தப்பு வழியிலே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நம்மை செலுத்துகிறான். ஐயையோ, பிறகு என்ன நடக்கிறது? தானே நம் மீது கோபித்துக் கொள்கிறான், நாம் தப்பு பண்ணிவிட்டோம் என்று. தானே நம்மை நரகத்தில் தள்ளுகிறானே, அப்பப்பா இது எவ்வளவு கொடுமை என்கிற குற்றச்சாட்டை விஸ்வகுணாதர்ஷ சம்பு என்கிற காவியத்திலிருந்து எடுத்தது. கடவுளுக்கு பொல்லாங்கு உண்டு என்று. இதற்கு பதிலையும் அதே கிரந்தம் தருகிறது. க்லேஷத்யாக கிருதேர்ப்பிதேன கரண வ்யூஹேன தேஹேன ச ஸ்வார்த்தம் பகஜம் துரார்ஜயதி சேத் மந்துர் நியந்து குதஃ சஸ்த்ரே இதனுடைய அர்த்தம், ஒரு தந்தை இருக்கிறான், அவன் தன்னுடைய தனையனிடம் ஒரு ஆயுதத்தை, கத்தி என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு கத்தியை கொடுக்கிறான். கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறான்? இந்த கத்தி உனக்கு மிகவும் உபயோகப்படும், உனக்கு பகைவர்கள் யாராவது தோன்றினால் இந்த கத்தியாலே அவர்களுடன் சண்டையிட்டு நீ ஜெயிக்க முடியும். இதை ஜாக்கிரதையாக காப்பாற்றி உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளு என்று சொல்லி, மிகவும் பிரியமாக ஒரு தந்தை தன்னுடைய மகனிடம் ஒரு கத்தியை கொடுத்து வைக்கிறார். கத்தி மட்டும் இல்லை, இது போல சில ஆயுதங்கள், சில போஷணங்கள், சில ஆஸ்தி சொத்துகள், எத்தனையோ புத்திரனுக்கு பின்னால் உனக்கு உபயோகப்படுமப்பா, இதை வைத்துக்கொள் என்று கொடுக்கிறார். இந்த தனையன் என்ன பண்ணுகிறான்? ஒரு நாள் இந்த அப்பா கொடுத்த கத்தியை வைத்துக் கொண்டு தன்னுடைய சரீரத்தின் பகுதியே தன்னுடைய கையையே சீவிக்கொள்கிறான். சீவிக்கொண்டது மட்டுமில்லாமல் வெளியே ஓடி வந்து பலரிடம் புகார் பண்ணுகிறான். என்ன புகார் என்றால், இதோ பாருங்கள், எங்க அப்பா எவ்வளவு பொல்லாதவர், அவர் என்னிடம் கத்தியை கொடுத்து விட்டார், அவர் கொடுத்த கத்தியை வைத்துக் கொண்டு நான் கையை சீவி கொண்டு விட்டேன் என்று அப்பா மேலே அவதூறு சொல்லுகிறான், அப்பா மேலே பழி போடுகிறான். தான் தனக்கு பண்ணி கொண்ட தப்புக்கு அவனுடைய வாதம் என்னவென்றால், அப்பா எனக்கு இந்த கத்தியை கொடுக்காமல் இருந்தால் நான் சீவிக் கொண்டிருப்பேனா என்பது. அப்பா உனக்கு இந்த கத்தியை கொடுக்கும் பொழுது சில அறிவுரைகளை சொன்னாரே, அவற்றையெல்லாம் கேட்காமல் நீ அந்த கத்தியை வேறு விதமாக பாழான வழியிலே பயன்படுத்தியதால் அல்லவா இந்த விபரீதம் என்று யாராவது எதிர் கேள்வி கேட்டு அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதுபோலேதான் இங்கே நமக்கு பகவான் என்னென்னவோ கொடுத்திருக்கிறான் காரியங்கள் பண்ணுவதற்கு. கண்ணு மூக்கு காது முதலிய கரண வியூகங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான், இந்திரியங்களை புலன்களை. அவற்றோடு கூட இந்த தேகத்தையும் சரீரத்தையும் கொடுத்திருக்கிறான். அப்பா நீ இனிமேல் வருந்த வேண்டியதே இல்லை, உன்னுடைய துக்கத்துக்கெல்லாம் விடிவு காலம் வரும்படியாக இந்திரியங்களையும் தேகத்தையும் பயன்படுத்தி கொள்ளு என்று நமக்கு பிறவி என்ற ஒன்றை ஏற்படுத்துகிறார். இந்த தேகத்தையும் கரணங்களையும் எதற்கு பயன்படுத்தினால் நல்லது என்பதை தன்னுடைய சாஸ்திரங்களை காண்பித்து அந்த சாஸ்திரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், தர்ம சாஸ்திரங்கள் என்று எத்தனையோ சாஸ்திரங்கள், அவற்றை கொடுத்து என்னென்ன பண்ணினால் நல்லது, என்னென்ன பண்ணினால் கெட்டது என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறான்.
இவ்வளவும் ஆன பிறகும் இந்த சரீரத்தையும் இந்த இந்திரியங்களையும் வைத்துக் கொண்டு ஒரு ஜந்துவானது குற்றங்களை புரிந்ததானால் அதனால் பொறுப்பு அபராதம் யாருக்கு வரும்? கடவுள் சொன்னதை கேட்காமல் அவனுடைய கட்டளையை மீறி அவன் கொடுத்த கலேபரங்களை வேறு சில தப்பு காரியங்களுக்கு பயன்படுத்தி விட்டு பிறகு கடவுளுக்கு தயையில்லை என்று பழி சுமத்தலாமா? ஒரு ஜந்துவானது இப்படி பண்ணினால் அந்த மந்தி இருக்கிறதே அபராதம், அது நியந்துக்கு வருமோ? நியந்தாவான கடவுளுக்கு வருமோ? வராது. அவன் கொடுக்கும் பொழுது அவன் சொன்ன அறிவுரையே வேறு, அதை கேட்காமல் நீயாக வேற என்னவோ பண்ணிவிட்டு அவன் மீது பழியை போடுவது தவறு என்பது இந்த இரண்டாவது பொல்லாங்கிலாமை. அதற்கு தாத்தல்ல மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது பொல்லாங்கு. இன்னும் ஒரு வாதம் மனிதர்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள் கடவுளுக்கு எதிராக. என்ன சொல்கிறார்கள்? கடவுளுக்கு பொல்லாங்கு உண்டு என்று நிர்ணயிக்கிறார்கள். வேறு விதமான பொல்லாங்கு, பட்சபாதம் என்கிற பொல்லாங்கு உண்டு என்று முதலில் சொல்லி பார்த்தார்கள், அது இல்லை என்று ஆகிவிட்டது. அதற்கு பிறகு ஈவிரக்கம் இல்லை என்று ஒன்று சொல்லி பார்த்தார்கள், அதுவும் இல்லை என்றாகிவிட்டது. இப்பொழுது மூன்றாவதாக ஒன்று சொல்கிறார்கள், கடவுள் ஒரு பைத்தியக்காரன் போல. இது ஒரு பொல்லாங்கு, பைத்தியக்காரத்தனம் என்பது ஒரு பொல்லாங்கு, அது அவனுக்கு இருக்கிறது என்று வாதிக்கிறார்கள். இந்த ஸ்லோகம் விஸ்வநாதர் சித்தம்பூரில் இருந்து, ஜகத்விரசிதம் சம்ரக்ஷிதம் சேர்த்து படிக்க வேண்டும். உள்ளாச்சாரூதகைன ஜகதி அவன் பைத்தியக்காரன். அந்த கடவுள் என்ன பண்ணுகிறான்? இந்த உலகத்தை முதலில் படைக்கிறான், பிறகு தான் முதலில் படைத்த உலகத்தை காக்கிறான். இவ்வாறாக தானே படைத்து தானே காத்த இந்த உலகத்தை அழிக்கிறான். இது பைத்தியக்காரத்தனம். இந்த லோகத்திலே யாராவது பழ மரங்களை எல்லாம் தானே நட்டு தானே பல நாட்கள் நீரூற்றி வளர்த்த பிற்பாடு தானே வெட்டி சாய்ப்பதுண்டோ? அப்படி வெட்டி சாய்த்தால் அவனை நாம் பைத்தியம் என்றுதானே ஏசுகிறோம். அதே ரீதியிலே கடவுளும் ஒரு முத்தின பைத்தியம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இது குற்றச்சாட்டு. இதற்கு பதில், கடவுள் நமக்கு என்னென்னவோ தருகிறான். நமக்கு சாஸ்திரம் தருகிறான் நம்முடைய சொரூபத்தை தெரிந்து கொள்வதற்காக, நமக்கு சரீரம் தருகிறான் அவனை ஆராதனம் பண்ணுவதற்காக, நமக்கு புண்ணிய தீர்த்தம் தருகிறான் நம்முடைய புத்தி நல்ல திசையிலே வளர்வதற்காக, இப்படியாக என்னென்னவோ உபகாரங்களை எல்லாம் நமக்கு பண்ணுகிறான். அவன் கொடுத்த கருவிகளை எல்லாம் நாம் துஷ்பிரயோகம் பண்ணிவிட்டு அவன் வந்து அதிதவிசிஷ்டான் பிரளயேதன் பூணவரோக்கி ஜாத நிர்வேதா என்று சொன்னபடியாக நாம் பிழைத்து போக வேண்டுமே என்று திருப்தியை பண்ணிவிட்டு நாம் கெட்டு போகும் பொழுது நம்முடைய ரட்சணார்த்தமாகவே சம்ஹாரத்தையும் பண்ணி சிறிது நாட்கள் கழித்து சிருஷ்டி பண்ணி நம்முடைய ஹிதத்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணும் பொழுது அவனை பைத்தியக்காரன் என்று சொல்வதற்கில்லை. அவனுக்கு அந்த பொல்லாங்கு கூட கிடையாது.
அவனுக்கு நாம் சொல்லுகிற பலவித பொல்லாங்குகளிலே எதுவுமே கிடையாது என்றதாயிற்று. அடுத்ததாக இன்னொருவன் வருகிறான், அவன் பகவானுக்கு வேறொரு பொல்லாங்கை சொல்கிறான். அவன் அந்தர்யாமி ஆகிவிட்டான் அல்லவா? அந்தர்யாமி என்றால் இந்த பாழும் சரீரத்திலே அவனும் வந்து உட்கார்ந்து விட்டான் அல்லவா? அந்த சரீர சம்பந்தம் அவனுக்கும் ஏற்பட்டு விட்டதல்லவா? அதனாலே அவனுக்கு பொல்லாங்கு நிச்சயம் வந்தே தீரும். சரீர சம்பந்தத்தாலே வந்த பொல்லாங்கு என்றால் இந்த சரீரத்துக்கு கர்ம சம்பந்தம் நமக்கு மட்டும்தான் வந்திருக்கிறதே, அவனுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது, அதனாலே அந்த பொல்லாங்கு வராது என்று சொல்லி தப்பிக்க முடியாது. இங்கே அவன் பொல்லாங்கு உள்ளவனாகத்தான் ஆவான் என்பதை விளக்குகிற ஒருவன் தன்னுடைய விருப்பப்படியே வினைகளால் தள்ளப்படாமலே கூட இந்த சரீரத்துக்கு வந்தால் இந்த சரீர சம்பந்தத்தினாலே வருகிற தீமைகள் இல்லாமல் போகுமோ? மிகவும் அழுக்கான ஒரு சாக்கடையிலே ஒருவன் இறங்கிவிட்டு என்னை யாரும் தள்ளிவிடவில்லை, நானே தான் இறங்கினேன், நான் விரும்பித்தான் இறங்கினேன் என்று சொன்னாலும் அவனுக்கு அந்த சாக்கடையினுடைய சம்பந்தத்தினாலே வந்த அருவருப்பு துர்கந்தம் முதலியவ பல்லாங்கெல்லாம் அவனுக்கு வரத்தானே வரும். அதுபோல சீழும் ரத்தமும் மாம்சமும் பிடித்திருக்கிற இந்த என்னுடைய சரீரத்துக்குள்ளே அந்தரியாமியாக அவனே விரும்பி வந்தாலும் கூட இந்த உடலில் வந்து தங்கினதனாலே வந்த அழுக்கும் தூய்மையின்மையும் அவனுக்கு வரத்தானே வரும் என்று அடுத்த ஒரு ஆட்சேபம், கடவுளுக்கும் பொல்லாங்கு உண்டு என்று. ஸ்ரீபாஷ்யத்திலே உபயலிங்காதிகரணம் என்பது ஒன்று, அதிலே இது இந்த அதிகரணத்தின் மைய கருத்தே இப்பொழுது மும்மணி கோவையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நல்லாய் நீயே பொல்லாகும் விழாம என்று. இதுவேதான் அந்த அதிகரணத்திலே முழுதான விசாரம். உபயலிங்கம் சர்வத்ரஹி என்று சூத்திரம். அங்கே உபயலிங்கம் என்று ஒரு பதம் இருக்கிறது, அதற்கு என்ன அர்த்தம்? உபயம்னா ரெண்டு, ஒருவர்களுக்கு ரெண்டு சொல்கிறாரே, அது அந்த எந்த ரெண்டு என்றால் நல்லாய் என்பது ஒன்று, பொல்லாங்கிலாதை இல்லாமை என்பது இன்னொன்று. அகில ஹேய பிரதிபடத்துவம் அது ஒன்று, சமஸ்த கல்யாண குணாகரத்துவம் என்பது இரண்டாவது. இந்த உபயமும் இரண்டும் சேர்ந்து அவனுக்கு லிங்கமாகிறது. எந்த பொல்லாங்குக்கும் இடமில்லாமல் அவற்றுக்கெல்லாம் எதிர்கட்டானவன் என்பது ஒன்று, எல்லா கல்யாண குணங்களுக்கும் உறைவிடமானவன் என்று ஒன்று, இந்த இரண்டும் சேர்ந்து உபயலிங்கம். உபனிஷத்துகளிலேயும் மற்ற பிரமாண வசனங்களிலேயும் அடிக்கடி இந்த இரண்டையும் சேர்த்தேதான் சொல்கிற வழக்கம். எந்த இரண்டை? பொல்லாங்கிலாமை என்பதும் கல்யாண குணங்கள் உள்ளமை என்பதை, இந்த இரண்டையும் சேர்த்து சேர்த்தேதான் சொல்வது வழக்கம் பல வசனங்களிலே. அதனாலே உபயலிங்கம் சர்வத்ரஹி என்கிறது சூத்திரம். உதாரணமாக சமஸ்தேயரஹிதம் விஷ்வாக்யம் பரமம் பதம் என்கிற புராண வசனம், விஷ்ணு என்பவரை வர்ணிக்கும் பொழுது சமஸ்தேயரஹிதம் என்று சொல்கிறது. முதலிலே எந்த பொல்லாங்கும் இல்லாதவர் என்று
அதற்கு பிறகு விஷ்ணு என்பவர் பரமம் பதம், மிகவும் உயர்வெல்லாம் கொண்ட ஸ்தானம் என்கிறது இரண்டாவது. ஆக அகிலஹேய பிரத்யநீகத்வம் கல்யாண குணாகரத்துவம் இரண்டும் சேர்ந்துதான் இந்த வசனத்திலே இருக்கின்றன. அதே மாதிரி இன்னொரு வசனம் பார்த்தால் தேஜோபலைஸ்வரிய மகாவபோத சூரிய சக்தியாதி குணைகராசி பரப்பரஹணம் சகலானயத்ர கிளேஷாதய சந்தி பராபரேஷே என்கிற பிரமாண வசனத்திலே இந்த ஸ்லோகத்திலேயும் ஒரு பாதியிலே தேஜஸ் பலம் ஐஸ்வர்யம் பெரிய ஞானம் வீரியம் சக்தி இது முதலான குணங்களின் ராசியாக அவன் இருக்கிறான் என்பதை சொல்கிறது. இதுதான் நல்லாய் நீயே என்பதிலே சொன்னது. அதற்கு அடுத்த பாதியிலே சகலானயத்ர கிளேசாதயந்தி கிளேசம் முதலான எந்த தோஷங்களும் அவனிடம் கிடையவே கிடையாது என்கிறது. இதுதான் இங்கே சொன்ன பொல்லாங்கிலாமை என்பது. ஆக மகர்ஷிகள் எல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். பெருமாளை வர்ணிக்கும் பொழுது அவன் நல்லவன் என்பதையும் சொல்ல வேண்டும், அவன் கிடையாது என்பதையும் சொல்ல வேண்டும். உபனிஷத் சொல்லுகிறது அவனை பற்றி சொல்லும் பொழுது அபகதபா மகவிஜரோ விமிருத்துரு விசோகோ விஜி சத்யகாம சத்ய என்று. இதுல ஆறு பண்புகள் பொல்லாங்கிலாமையை சொல்லுகிறது, ரெண்டு பண்புகள் நல்லதை சொல்லுகிறது. அபகத பாத்மா பாவம் இல்லாதவன், மூப்பில்லாதவன், மரணம் இல்லாதவன், அபிபாசஹர்தான் பொல்லாங்கிலாமை என்பதனுடைய வர்ணம். சத்திய காமனானவன் சத்திய சங்கல்பனானவன் என்கிற இந்த இரண்டு நல்லாய் நீயே என்பதனுடைய வர்ணனை. இப்படி நிறைய பிரமாண வசனங்கள் இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்தேதான் சொல்லுகின்றன. இதை எப்படி ராமானுஜர் சொல்லுகிறார் ஸ்ரீபாக்கியத்திலே, உபய லட்சணம் பரம் பிரம்ம சர்வத்ர ஸ்ருதி ஸ்மிருதிஷு அபிதீயதே நிரஸ்த நிகில தோஷத்வ கல்யாண குணாகரத்வ லட்சணோபேதம் இத்யர்த்தம். ரெண்டு அடையாளம் உபய லிங்கம், ரெண்டு லட்சணம் என்ன என்றால் நிரஸ்த நிகில தோஷத்வம் என்பது ஒன்று, பொல்லாம் இல்லாமை என்பது. அடுத்தது கல்யாண குண ஆகரத்வம் என்பது ஒன்று, நற்பண்பு கொண்டமை என்பது. இந்த இரண்டும் சேர்ந்தேதான் சொல்கின்றன எல்லா இடத்திலேயும் நிறைய வசனங்கள். ஆகையினாலே நாமும் இன்றைய முல்மணி கோவை வரியிலே நல்லாய் நீயே பொல்லாங்கிலாமையின் என்று உபய லிங்கம் இருக்கிறதே உபய லட்சணம், அதை சேர்த்து இந்த வரியில் பாடி அனுசந்திக்கிறோம். இந்த வரியிலே பெருமாள் பகவான் நிர்குண பிரம்மம் என்று சிலர் சொன்னார்களே, அதை ஆட்சேபித்து சகுண பிரம்மம்தான் என்று சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறது. அது பெரிய விஷயம், நிறைய நாழி பிடிக்கும், அதை இன்றைக்கு சொல்லாமலே நிறுத்தி விடுகிறோம். அடுத்த வாரம் வல்லாய் நீயே வையனுண்டுமிதலின் என்கிற வரியை அனுசந்திக்கப் போகிறோம். அதிலே நிறைய ரசமான அர்த்தங்களை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்